உத்தியோகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் இனியவை இன்று வெத் மீ அனந்தி அண்ட் வருண் வணக்கம் அனந்தி யா இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் ரிலேட் பண்ண முடியும் நீங்களும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் வாக்கிங் த டாக் டே ஓ மை காட் இது வந்து நாய் மாதிரி நடக்கிறது அப்பா நினைச்சு கூடாது நீங்க வாக்கிங் போடும்போது டாகையும் வாக்கிங் கூட்டு போற நாள் அப்படின்னு நினைச்சுக்கலாமா ஆமா எப்படி நம்ம வந்து நம்ம ஹெல்த் கான்சியஸா இருக்கும் இல்ல அப்படி இல்ல அப்படின்னா கூட நம்மள நம்பி வந்திருக்க அந்த நாய்க்குட்டி அவங்களோட ஹெல்த்ல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க ஹெல்தியா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாக்கிங் கண்டிப்பா கூட்டிட்டு போகணும் அதுக்காக ஒரு நாள் சூப்பர் நீங்க சொன்ன ஒரு லைன் பிடிச்சிருக்கு நம்மள நம்பி வந்த அந்த டாக் ஏன்னா நம்மள தான் நம்பி வந்திருக்காது நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா நம்ம தான் அதை வந்து நிறைய விஷயத்துல பாத்துக்கணும் இந்த வாக்கிங் கூட்டு போறதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்குங்க அதை பத்தி தான் பேச போறோம் இல்லையா ஆமா சோ அதுக்காக ஒரு கெஸ்ட் வர போறாரு ஒரு பாட்டுக்கு அப்புறமா யாரு அப்படிங்கறத பார்க்கலாம் புதிய உகம் எஃப் ஸ்டேஷன்ல இது இனிய வாய் இன்று கிடைத்த செல்வ புதிய கம்மாஃபம் ஸ்டேஷனில் இனி அவன் என்ற நிகழ்ச்சி கிடை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வாக்கிங் த டாக் டே இல்ல இன்னைக்கு நம்ம இதை பத்தி பேசுறதுக்காக ஒரு கெஸ்ட்டு கூட்டு வந்திருக்கோம் இந்த கெஸ்ட்டை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லி ஆகணும் நான் அவர் டெய்லி வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் டாக்ஸ்க்கு நடுவில் நடக்கிறவர் ஓகே சோ அப்போ அவர்கிட்ட தான் இந்த நாள்ல வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்க முடியும் ப்ளூ கிராஸ்ல இருந்து ஜென்ரல் மேனேஜர் திரு டான் பில்லியம் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த பெட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் வீட்ல வளர்க்குறோம் அப்படின்னா அவங்களோட ஆரோக்கியத்து மேல கவனிக்கிறது அப்படிங்கிறது எந்தளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுடைய பெட்ஸை வந்துட்டு வளர்க்கும் போது நீங்கள் அந்த பெட்டை வந்துட்டு அடாப்ட் பண்ணும் போது வாங்கிறது கிடையாது வாங்கிறது வந்துட்டு இட் பிகம்ஸ் அ கமர்ஷியல் இது பெட்டை வந்துட்டு அடாப்ட் பண்ணுறமோது ப பண்ணும் போது ஒருத்தங்க வந்துட்டு ஒரு நாய் வச்சிருக்காங்க அந்த நாய் குட்டி போடுது அவங்கக்கிட்ட இருந்து வாங்காமல் பணம் கொடுத்து வாங்காமல் அவங்கக்கிட்டிருந்து தத்தி எடுக்கிறது அப்போது வந்துட்டு யூஹ் அது ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பெட்டராக இருக்கும் ஸோ பெட்டு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வரும்போது அந்த பெட்டுடைய பெடிகிரி என்ன என்ன மாதிரி ஜாதி நாய் இப்போ சொல்லும் சொல்லும்போது செல்லப்பிராணின்னு சொல்லும் போது ஒரு பறவையை கூண்டில் வச்சுக்கிட்டு அதை செல்லப்பிராணின்னு சொல்ல முடியாது பறவைங்களுக்கு ரக்க இருக்கிறது பறக்கிறதுக்கு ஒரு கூண்டில் போட்டு வைக்கிறது வந்துட்டு மிருக சித்திரவாத ஸோ ஒரு செல்லப்பிராணின்னு பார்த்தாச்சுன்னா ஒரு நாயை வைக்கலாம் ஒரு பூனையை வைக்கலாம் ஸோ அதை தவிர வந்துட்டு செல்லப்பிராணி எதுவுமே வராது ஸோ இந்த நாயை வந்து வீட்டுக்கு வரும்போது அது என்ன பெடுகிறி சப்போஸ் வந்துட்டு ஒரு டால்மேஷன் ஒரு டால்மேஷன் வந்துட்டு அது எதுலேருந்து வந்துட்டு உருவாக்குனது எதுக்காக வந்துட்டு அந்த ப்ரீடை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஒரு டால்மேஷன்னு பழைய காலத்தில் வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில் இந்த டால்மேஷன் வந்து குதிரையோடு வந்துட்டு சமமாக வந்துட்டு குதிரை கேரேஜோடு வந்துட்டு சமமாக வந்துட்டு ஓடுற நாயை இவங்களுடைய நகைங்க எல்லாமே வந்துட்டு இந்த நாய் கழுத்தில் வந்துட்டு கட்டிட்டு இந்த நாய் வந்துட்டு இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அத்தனை நகை வந்துட்டு கழுத்தில் வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் சமமாக குதிரையோடு ஓடுற நாயை அந்த ஜாதி நாயை நீங்கள் வீட்டில் வந்துட்டு கட்டி போட்டாச்சுன்னா அந்த நாய்க்கு வந்துட்டு சுத்தமாக பிடிக்காது இட் கேன் நாட் தர் அது நீங்கள் திறந்து விட்டீங்கன்னா அப்படி ஓடும் நாலு பக்கம் ஓடும் பிகாஸ் நீங்கள் அது அடு அதோடைய ப்ரீடே வந்துட்டு அடித்து வச்சுருக்கீங்க ஸோ ஒவ்வொரு ப்ரீடு வந்துட்டு ஒவ்வொரு பர்பஸுக்காக வந்துட்டு இருக்குது ஒவ்வொரு பர்பஸுக்காக ஸோ அந்தந்த ப்ரீடை வந்துட்டு நீங்கள் வைக்கும் போது அந்த பர்பஸ் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா அந்த என்ன ஜாதி நாய் ஒரு டாபர்மேன் ஒரு ஜெர்மன் ஷப்பர்டு ஒரு கிரேட் டேன் இது என்ன பர்பஸ்க்காக வந்துட்டு வச்சிருந்த நாய் அந்த கூகுளில் போய் பார்த்து அங்கேருந்தே கற்றுக்கலாம் இல்லை எங்களை மாதிரி வந்துட்டு எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து கற்றுக்கலாம் அந்த நாய்க்கு வந்துட்டு அத்தனி லிபர்ட்டி அத்தனி எக்ஸசைஸ் கொடுத்தா தான் அந்த நாயை வந்துட்டு உங்களுக்கு செல்ல பிராணியாக வரலாம் இல்லைன்னா வந்துட்டு யூஆர் ஸ்பாய்லிங் ரூனிங் தி ஹெல்த் ஆஃப் ஓகே கரெக்டாக இன்னைக்கு புரியாத ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த டேக்கான ஒரு கேள்வி டாக்ஸை வந்து வாக்கிங் கூட்டு போகிறது எவ்வளோ முக்கியமையா அண்ட் கூட்டு போகும்போது நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் டாக்ஸ் வந்துட்டு வாக்கிங்னு சொல்லிட்டு அது வாக்கிங் இஸ் ஒன்லி மென்ட் ஃபார் ஹியூமன் பீங்ஸ் நாட் ஃபார் டாக்ஸ் வாக்கிங்ன்றது வந்துட்டு ஹியூமன் பீங் வந்துட்டு அவன் எவ்வளோ தான் ஓடலாம் ஒரு ஹெல்த் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அவர் நடந்து தான் போக முடியும் அவருடைய ஏஜுக்கு தகுந்தால் வந்துட்டு ஓட முடியாது நடந்து தான் போக முடியும் ஆனால் ஒரு டாக் வந்துட்டு ஒரு வயசு நாயை வச்சுக்கிட்டு ஒரு டாகை வந்துட்டு வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அது ஒரு வயசானவர் கையில் கொடுத்துட்டு அது மெதுவாக வந்துட்டு நடந்து போகிறது அதில் எந்த தெர் இஸ் நோ பெனிஃபிட் அட் ஆல் ஒரு நாய் வந்துட்டு அந்த ஜாதி நாய் ஒரு பாக்ஸர் நாய் நீங்கள் என்ன செய்யணும் ஒரு பாக்ஸர் வந்துட்டு பத்து கிலோமீட்டர் ஓடணும் அந்த பத்து கிலோமீட்டர் எப்படி ஓடுவீங்க உங்களால் ஓட முடியாது சைக்கிளில் வந்துட்டு ஒரு செயனை வந்துட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ஓடினீங்கன்னா அந்த நாய் இட் வில் பி ஸோ ஹாப்பி நான் இன்னைக்கு ஓடிட்டேன் சூப்பராக இருக்கு அப்படின்னு வந்துட்டு வரும் இப்போ வாங்குற இந்த பல ப்ரீட்ஸ்லாம் வாங்கும் போது போட்டு 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 தள்ளுறாங்க நமக்கு அந்த நாய் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பயமா இருக்கும் ஏன்னா இது கூட இருக்க போல இருக்கே ரொம்ப குண்டா தெரிகிறானே அப்படிங்கிற மாதிரி நாய்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு நாய் வந்துட்டு ஒபியூசிட்டி வந்துட்டு கண்டிப்பாக வருது இந்த நாய்கள் வந்துட்டு வாங்கும் போது இது பேக்யார்டு ப்ரீடிங் சொல்லுவாங்க இப்போ பிரீட் பண்றது வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் கிட்ட இருந்து வாங்கும் போது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது இட் இஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் ஸோ பேக்யார்டு ப்ரீடிங் பேக்யார்ட் ப்ரீடிங் சாதாரண வந்துட்டு எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க வந்துட்டு பேக்யார்டில் வந்துட்டு ஒரு நாயை வச்சுக்கிட்டு அதுலேருந்து வந்து நாலு குட்டி வச்சு அது வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு குட்டியை வந்துட்டு விற்றுருவாங்க போய் சொல்லி வந்துட்டு விற்றுருவாங்க அது வாங்குறதுக்கு கூட வந்துட்டு என்ன செய்வாங்க ஸ்டேட்டஸ் சிம்பிள் பக்கத்து வந்துட்டு யோ பெரியோ லேபரோட இருக்குது ஸோ இது வந்துட்டு லேபரோட குட்டி தானே இது வாங்கி நான் வைக்கலாம் அவன் வந்துட்டு இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினாங்க நான் வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பேக்யார்ட் ப்ரீடிங்லேருந்து கண்டிப்பாக வந்துட்டு நாயை வாங்கக்கூடாது ஒரு கூண்டில் போட்டு ஒரு கடையில் போட்டு ஒரு நாயை வந்துட்டு விற்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது வாங்கவே கூடாது அது ஏன்னு சொல்லியாஸ்னால் அதை பிறக்கும் போதே வந்துட்டு இட் இஸ் ப்ரீடட் இன் ப்ராப்ளம்ஸ் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டு தான் பொறுக்குது அது ஒபியூசிட்டி வர்றதுக்கு வந்துட்டு பல சான்ஸ் நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் அதுவும் வந்துட்டு ஃபீடிங் சாதாரண வந்துட்டு ஒரு நாய் நல்ல நிறைய சாப்பிடும் ஆனால் அந்த நாய்க்கு வந்துட்டு தகுந்த தகுந்த எக்ஸசைஸ் கிடைக்கலன்னா அந்த நாய் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒபியூசேட்டி ஆகும் ஓகே பொதுவாக வந்து டாக்ஸ்க்கு நிறைய விஷயத்தில் கியூரியஸாக இருக்கிறதுனால தான் ரொம்ப ஆக்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக டாக்ஸ்க்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ஒர்க்லாம் பிடிக்கும் என்னென்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்கலாம் அதான் ஒரு பிரீடு வந்துட்டு எதுக்காக இருக்குது ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் இஸ் அ ஷீப் டாக் அது வந்துட்டு ஒரு ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு இப்போ பதினாறு மணி நேரம் வந்துட்டு அந்த டாகை வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் ஒரு லேபரோட வந்துட்டு இஸ் அ ரிட்ரீவர் டாக் அதோடைய சென்ட் ஆஃப் ஸ்மெல் அதோடைய இன்டெலிஜென்ஸு இட்ஸ் ஆல் ஹைலி வெரி வெரி குட் இப்போ ஒரு லேப்ரோடோ வந்துட்டு சாப்பாடு போட்டு பேசாமல் வீட்டில் வந்துட்டு தூங்க வச்சாச்சுன்னா அது அப்படியே தூங்கிட்டு தான் இருக்கும் அப்படியே தூங்கிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த டாக் வந்துட்டு இந்த ஒரு லேபர்டோ அது வந்துட்டு ஒரு பால் வந்துட்டு தூக்கி போடுறது ஒரு ஸ்விம்மிங் கொண்டு போகிறது ஒரு சென்ட் ஒரு ஸ்மெல் ஒரு கேமை வந்துட்டு உருவாக்குறது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு டாகுக்கு வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல் லைஃப் இருக்கக்கூடாது நம்ம காலையில் ஏந்திரிச்சோம் காலை கடன்கள் மு முடிச்சுட்டோம் ஒரு ஜிம்முக்கு போயிட்டு வந்தோம் ஆஃபீஸுக்கு ரெடி ஆகிட்டு போயிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு திரும்பி வந்தோம் டிவி பார்க்குறோம் தூங்குறோம் டாகுக்கு அந்த மாதிரி கிடையாது யூ ஹாவ் டு ஹாவ் ஏ சிஸ்டம் நடுவில் வந்துட்டு திடீர்னு இந்த நாய்க்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கேம் மதியானத்தில் இல்லை ம காலையில் தான் வாக்கிங் கொண்டு போகணும் மதியானத்தில் திடீர்னு வந்துட்டு வெளியில் கொண்டு போங்க பீச்சுக்கு கொண்டு போங்க ஒரு குளத்துக்கு கொண்டு போங்க ஹேவ் சம் ஃபன் வித் த டாக் ஸோ த டாகோடைய ஹெல்த் வந்துட்டு வில் பி வெரி நைஸ் அதோடைய பார்க்குறதுக்கே வந்துட்டு ஒரு ஷைன் இருக்கும் கண்ணில் வந்துட்டு ஒரு நல்ல பளிச்சுன்னு இருக்கும் இட் வில் பி வெரி குட் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டில் பெட் டாக்ஸ் இருக்கும்போது ஓகே நம்ம வந்து அவங்களை கொஞ்சம் பார்த்துக்கலாம் அவங்களை எப்படிலாம் வச்சுக்கணுமோ அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் இந்த இந்த பெட் லவர்ஸ்க்கு வந்து எப்போவுமே வந்து இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் மேலேயும் ஒரு மாங் லவ் இருக்கும் ஆமாம் ஸோ ஆனால் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்குற ஒரு பயமும் இருக்கும் ஏன்னா கிட்ட எப்படி முதல்ல முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அவங்க நம்ம ஸ்ட்ரீட்டில் ஒரு டாக் இருக்குது அப்படின்னா அவங்கள எப்படி பார்த்துக்கலாம் சரி ஒரு மாங்குரல் பார்த்தாச்சுனா இஸ் அன் ஆல் இண்டியன் அண்ட்

நம்ம தெரு பக்கத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு மாங்கரில் இருக்கும் ஒரு இண்டியன் டாக் இருக்கும் நீங்கள் கொஞ்சோண்டு சாப்பாடு ஒரு தடவை வந்துட்டு போட்டு பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு தடவை வந்துட்டு அந்த தெருவுக்கு வரும்போது இ வில் க்ரீட் யூ அட் தி ஹெண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரீட் உங்கள் கூட நடப்பான் உங்க கூட குதிப்பான் இஸ் சச் அண்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் ஈஸ் சச் அண்ட் இன்டெலிஜென்ட் பர்சன் அண்ட் அதர் திங் இஸ் வந்துட்டு இ இஸ் வெரி ஸ்ட்ராங் வெரி பவர்ஃபுல் டாக் அவனுக்கு சிக்னஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அவன் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு வந்துட்டு ஏற்ற நாய் ஒரு இண்டியன் நம்ம மெட்ராஸ் கிளைமேட்டுக்கு வந்துட்டு சென்னை கிளைமேட்டுக்கு வந்துட்டு ஏற்ற ஒரு டாக் அது அவனுக்கு ஒரு வீட்டில் வந்துட்டு அடாப்ட் பண்ணி அவனுக்கு ஒரு தடுப்பூசி போட்டு வச்சாச்சுன்னா ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் இயர்ஸ் நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம் பக்கத்தில் நீங்கள் வந்துட்டு காலிங் பெல் அடிச்சிங்கன்னு சொல்லியாச்சுனா ஃபஸ்ட் இவனுடைய சவுண்டு தான் வரும் அவன் உங்கள் கண்ண கண்ணோட்டத்தை பார்த்தாலே அவனுக்கு தெரிஞ்சிட்டு நீங்கள் திருடன்னா நல்லவனா He is very intelligent. He is very intelligent. அதாவது எப்பவுமே ஒரு சின்ன வயசுல நீங்க வந்து ஒரு நாய் வளர்த்திருக்கீங்க அப்படின்னா அம்மா அப்பா சொல்லுவாங்க அதாவது உனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தையா அப்படிங்கிறது வந்து நாய் தான் உனக்கு தோணும் ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அவங்களை கேர் பண்ணிப்போம் மற்ற எதை பத்தி அவ்வளவு யோசிக்க மாட்டோம் அவங்களை ஃபுல்லா கேர் பண்ணிப்போம் அவங்க செக்அப் கூட்டிட்டு போறதா இருக்கட்டும் அந்த குளிப்பாட்டுறதா இருக்கட்டும் அவங்க குளிக்கும் போது என்னென்ன சேட்டை பண்ணுவாங்களோ நம்ம என்ஜாய் பண்ணலாம் ஒரு நாள் ஃபுல்லா கரெக்டா சரிங்க ஐயா கிட்ட பேசிட்டு சொன்னாரு பசங்க ஃபுட்பால் விளாடலாம் கூடலாம் எல்லாம் ஃபுட்பால் விளையாடுவாங்க சில பொண்ணுங்க கிட்ட நாய் மாடிட்டு படாத பாடு இருக்கே போட்டு வைப்பாங்க போட்டு விடுவாங்க பவுடர் போட்டு விடுவாங்க அந்த அளவுக்கு ஆனா நல்லா பாத்துப்பாங்க

வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனி எவ்வளோ இந்த நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வாக்கிங் த டாக் டே இல்லை என்னோட பர்சனல் பெட் விஷயமும் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்து டாக்ஸ்லாம் நிறைய வளர்த்துருக்கேன் பட் லேட்டஸ்டாக பார்த்தீங்கன்னா வந்து கேட்ஸும் வளர்க்குறேன் என்னோட ஆசை என்னன்னா லேட்டஸ்ட் நான் ட்ரை பண்ணிருக்க ரிசர்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி நியூ குட்டி பப்பியும் வந்து ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டுருணும் சின்ன வயசுலேயே அப்படிங்கிறது ஆக்சுவலி அதோட ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நல்லா தெரியுமா நெட்டில் வந்து ஒரு நாயும் போனே ஒன்றா இருந்தால் என்னமோ நமக்கு எல்லாரும் இந்த வாழ்க்கையில் ஒன்றா இருக்காங்க எல்லாமே ஒன்றாயிட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் இந்த வாக்கிங் த டாக் டேல வந்து நம்ம கூட நம்ம டான் வில்லியம்ஸ் நிறைய விஷயங்கள் பேசிட்டு வச்சிருக்காங்க ப்ளூ கிராஸ்ல அவ்வளோ நாய்கள் அவங்களோட கெமிஸ்ட்ரி அதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காரு அவர்கிட்ட தகுந்த நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம் டாக்ஸ் வந்து நம்ம வாக்கிங் கூட்டு போறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பிரிகாஷன் மாதிரி செஞ்சு வைக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சினேஷன்ஸ் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் ஒரு நாயை வந்துட்டு ஒரு டாக் பப்பியில வந்துட்டு வீட்டில் கொண்டு போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு அது டூ மந்த்ஸுக்கு முன்னாடி தாயிலேருந்து பிரிக்கக்கூடாது டூ மந்த்ஸுக்கு முன்னாடி வந்துட்டு தாய்லேருந்து ஏன்னு சொல்லியாச்சுன்னா ஒன் மந்தில் அந்த பப்பி மதரோட வந்துட்டு விளாட ஆரம்பிக்கும் அதோடைய சிப்ளிங்ஸோடு சேர்ந்து வந்துட்டு விளாட ஆரம்பிக்கும் இந்த நாய்ங்க வந்துட்டு இந்த பப்பீஸ் வந்துட்டு இன்டிசிப்ளின் ஆகும்போது அந்த மதர் வந்துட்டு அவங்கள கரெக்ட் பண்ணுவாங்க ஷி வில் டிசிப்ளின் தம் ஃபார் டூ மந்த்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தாய்லேருந்து பிரிக்கவே கூடாது பிகாஸ் தி மதர் நாட் ஓன்லி ஃபீட்ஸ் தி பப்பீஸ் இட் ஆல்சோ டிசிப்ளின்ஸ் தி பப்பீஸ் ஸோ ஒரு சின்ன நாய்க்குட்டி ஒரு மாதம் நாய்க்குட்டி வந்துட்டு கடையில் விற்கிறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பாக வாங்காதீங்க நீங்கள் வாங்கணும்னு சொல்லியாச்சுன்னா மதரோட டூ மந்த்ஸ் வரைக்கும் இருக்கா பாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேருந்து வாங்கலாம் டாகை வந்துட்டு வாக்கிங் கொண்டு போகும்போது நீங்கள் டாகை வந்துட்டு செயின்ல தான் கொண்டு போகணும் ஒரு போலீஸ் டாக் இஸ் ஹைலி ட்ரெயின்டு டாக் ஒரு மிலிட்ரி டாக் ஹைலி ட்ரெயின் டாக் அந்த டாக் தவறு செய்யவே முடியாது இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்யூரட் பர்ஃபெக்ட் டாக் அதே சமயம் அந்த மிலிட்ரி டாக் மாஸ்டர் அந்த போலீஸ் டாக் மாஸ்டர் இஸ் அ டிசிப்ளின்டு பர்சன் அவரும் தப்பு செய்ய மாட்டார் அவர் அவருடைய டாகை வந்துட்டு கொண்டு போகிறாருனா செயினில் தான் லீஸில் கொண்டு தான் போவார் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கலாம் பொது இடத்துல வந்துட்டு பாம்பு ஸ்குவாடில் பார்ப்பாங்க பார்க்கலாம் அவங்க லீஸில் தான் கொண்டு போவாங்க ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிள் பெட்ரோனராக இருக்கும் போது அந்த டாகை வார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி தடுப்பூசி வந்துட்டு கண்டிப்பாக போட்டிருக்கணும் ஆன்யுவல் வேக்சினேஷன்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும் அந்த டாகை வந்துட்டு லீஸில் தான் கொண்டு போகணும் ஸோ ஒரு டாக் வந்துட்டு லீஸில் கொண்டு போகும்போது ஒரு டாக் நீங்கள் லீஸில் கொண்டு போகிறீங்க இன்னும் ஒரு டாகை வந்துட்டு அதை பார்க்கும்போது அது குதிக்கும் அந்த டாக் கிட்ட போகும்போது ஸோ அது வந்துட்டு அது அங்கே குதிக்கும் இவர் இப்படி இழுப்பார் ஆக்சுவலி வந்துட்டு இந்த டாகுக்கு வந்துட்டு இது ஒரு கேமு நீங்கள் இழுக்க அது இழுக்க வந்துட்டு இட் இஸ் எ கேம் நீங்கள் எவ்வளோ இழுக்கிறீங்களோ எவ்வளோ அது குதிக்கும் ஸோ அது அப்படியே அப்படி ரெண்டு காலில் நின்றுட்டு வந்துட்டு ஒரு பெரிய ட்ராமா சீன் காட்டும் ஸோ நீங்கள் அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சிம்பிள் என்னான்னு சொல்லியாச்சுனா அந்த டாகுடைய லீஸை ஒரு காலில் வந்துட்டு மெதிக்கணும் அந்த டாக் வந்துட்டு ரெண்டு நாலு காலில் நிற்கிற வரைக்கும் கொஞ்சம் தலை குனிஞ்ச வரைக்கும் நீங்கள் அப்படி மெதிச்சு வச்சிங்கன்னு சொல்லியாச்சுனா தட் இஸ் அ வெரி அன்கம்ஃபர்டபிள் பொசிஷன் ஃபார் தி டாக் இன்னும் ஒன்று வந்துட்டு அந்த டாகுக்கு தெரியும் இப்போ என்னுடைய லூஸ் லீஸ் கிடையாது ஸோ ஐ ஹேவ் டு பி கண்ட்ரோல்டு ஒரு டாக் வந்துட்டு உங்கள் கூட வருதுன்னு சொல்லி ஆச்சுன்னா உங்களை இழுத்துட்டு போகிற மாதிரி வந்துட்டு டாக் இருக்கக்கூடாது அது இட் ஷுட் ஹாவ் அ லூஸ் லீஸ் அப்போ தான் வந்துட்டு அந்த டாக் வந்துட்டு இட் வில் ஃபீல் கம்ஃபர்டபுள் அதுவும் வந்துட்டு இவங்க என்ன செய்வாங்க பீப்பிள் டாக் ஓனர்ஸ் தே வில் ஹையர் டாக் ட்ரெய்னர் ஆக்சுவலி வந்துட்டு டாக் ட்ரெயினர் என்னன்னா டாகை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ட்ரெயினர் இல்லை டாகுடைய ஓனரை வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கு தான் ட்ரெயினர் அந்த டாக் வந்துட்டு ஷுட் பி ஒபீடியன்ட் நாட் டு த ட ட்ரெய்னர் பட் டு தி ஓனர் இப்போ ப்ளூ கிராஸ் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு திஸ் இஸ் தி அவேர்னஸ் தட் வி ஆர் கிரியேட்டிங் ஸோ இதெல்லாம் வந்துட்டு டாக் வாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் அதுவும் டாக் வந்துட்டு எந்த டைம் வேணாலும் கொண்டு போகலாம் யூ கேன் பிரேக் காலையில் வந்துட்டு கொண்டு போக ம மத்தியானம் கொண்டு போகலாம் நைட்டு கொண்டு போகலாம் எல்லாம் கொண்டு போகலாம் யூ கேன் டேக் இட் எனி டைம் யூ வாண்ட் ஆனால் அந்த டாக்ஸ் பற்றி பேசும்போது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த மாதிரி வாங்குறதை விட அடாப்ட் தான் பெஸ்ட் அப்படிங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அதையே அதை அடாப்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு நீங்கள் அடாப்ட் பண்ணும்போது வந்துட்டு யூ ஹேவ் அ பேஷன் டாக்ஸ் வந்து நிறைய நேரம் வைலண்ட்டாக இருக்கும் பட் அதுக்கான ரீசன் தெரியாது ஆனால் சில நேரத்தில் வயலண்டாக இருக்கும் சில ஸ்ட்ரீட்ஸில் போய் பார்த்திங்கன்னா வந்து கடந்து போகும்போது எப்போவுமே வந்து நிறைய பேர் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லைனா வந்து சில பேரை கடிச்சும் கடிச்சிடும் அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்ன ஏன் இந்த மாதிரி வந்து சில நேரத்தில் டாக்ஸ் வைலண்ட்டாக மாறுது நம்ம அதுங்க வைலண்ட்டாக மாறக்கூடாதுன்னா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் நம்ம வந்துட்டு இஸ் இங்கிலீஷ்லே யூ கேன் ப்ரொவோக் பார்க்கிங் அண்ட் பைட்டிங் லைக்வைஸ் இஃப் சம்படி ப்ரொவோக்ஸ் யூ அண்ட் இஃப் யூ ரியாக்ட் வாட் டிஃப்ரென்ஸ் டஸ் இட் மேக் ஒரு நாய் வந்துட்டு தெருவில் இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா இட் ஆஸ் அ பர்பஸ் டு பீதர் எல்லோரும் பார்த்து அந்த நாய் வந்துட்டு கடிக்காது கொலைக்காது எல்லாருமே தொரத்தாது ஒரு பைக்கு ஹார்ன் அடித்து ஸ்பீடாக வந்துட்டு போகிறோம் தட் இஸ் ப்ரொவோக்கிங் அ டாக் அது கண்டிப்பாக தொரத்தும் ஒரு டாக் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கு அந்த டாகை போய்ட்டு வந்துட்டு நோன் நீங்கன்னு இல்லாட்டி டாக் வந்துட்டு இருக்குது கல்லால் அடிக்க பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா செல்ஃப் டிஃபென்ஸில் வந்துட்டு கடிக்க செய்யும் ஸோ அதனால் வந்துட்டு டாக் ஒரு ஹியூமன் பீங்கை கடிக்குது ஐ எம் நாட் ஜஸ்டிஃபைங் டாக் வந்துட்டு ஒரு ஹியூமன் பீங்கை கடிக்கிறது தவறு தான் சப்போஸ் ஒரு அக்ரெஸிவ் டாக் இருக்குது ஒரு வயலண்ட் டாக் இருக்குது அது கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு இருக்கக்கூடாது ஒரு குழந்தைய கடிக்கக்கூடாது ஒரு யாரோ ஒரு எனிபடி இட் ஷுட் நாட் பைட் அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு கார்பரேஷனை ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா கார்பரேஷன் வந்துட்டு அந்த அக்ரெசிவ் டாக் அந்த துரத்துகிற டாக் அந்த கடிக்கிற டாக் கண்டிப்பாக எடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா ப்ளூ கிராஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அங்கேருந்து எடுத்துருவாங்க வி டிசிப்ளின் தான் இப்போ வந்து நம்ம ஒரு பெட் டாக் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அவங்க வந்து ஃபேமிலியில் ஒரு மெம்பராக தான் நம்ம ஆக்கிறோம் அவங்க வந்து ஒரு ஒன் வீக் போதுமே அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலியில் மெம்பர் ஆகிடுவாங்க ஏன்னால் எல்லாருக்குமே அவங்ககிட்ட ஒரு வேலை இருக்கும் ஒருத்தங்க சாப்பாடு வைக்கிறதாக இருக்கட்டும் ஒருத்தவங்க அவங்களை பார்த்துக்கிறதாக இருக்கட்டும் இந்தளவுக்கு இருக்கும் ஸோ ஒரு ஃபேமிலிக்கு டாக் கூட்டிகிட்டு வரும் அப்படிங்கும்போது ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொரு மெம்பர் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க எல்லாருக்குமே வந்து டாக் பிடிச்சிருந்துருக்கணும் ஸோ குழந்தைங்க இருக்கும்போது வீட்டில் நாய் வளர்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு டவுட்ஸ்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி வளர்க்கலாமா சரி இது இட்ஸ் எ வெரி சிம்பிள் திஸ் ஒரு குழந்தைக்கு வந்துட்டு டாக்ஸ் என்வாயன்மெண்டல் அனிமல் ஃப்ரெண்ட்லி குழந்தைங்க வந்துட்டு தே லைக் ஆனிமல்ஸ் ஸோ குழந்தை வந்துட்டு பார்த்தாச்சுன்னா ஒரு டாக் வந்துட்டு தெருவில் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா தே லைக் குழந்தை வந்துட்டு தாய் வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டும் போது கூட வந்துட்டு நாயை பாரு கோழியைப்பார் பாரு பார் பாரு குதிரையை பாரு ஸோ இதை இவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஸோ ஒரு குழந்த வந்துட்டு வீட்டில் இருக்கிற வீடு வீட்டில் குழந்தை இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா கூட ஒரு நாய்க்குட்டி இருக்கிறதுல தவறே கிடையாது இட்ஸ் நாட் அ மிஸ்டேக் அட் ஆல் நீங்கள் வச்சுருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்படி வச்சிருக்கிறது தான் பொறுத்து இருக்கு நீங்கள் எப்படி வச்சிருக்கிறது இப்போது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அவருக்கு வந்துட்டு ஒரு நாய் பிடிக்கும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு ஃபுட்பாலர் இல்லை ஒரு பாக்ஸர் அவருக்கு வந்துட்டு என்னன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு மொரட்டுத்தனமாக ஒரு நாய் வேணும் ஒரு ராட் வீலர் ஒரு டாபர் மேன் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் ஆளுக்கு ஏற்ற வந்துட்டு ஆட்டிடியூட் ஸோ ஈ வில் டேக் அ டாக் தி சேம் ஆட்டடியூட் ஒரு லேடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு பொமேரேனியன் இல்லைன்னா வந்துட்டு ஒரு பக்கு இல்லைன்னா ஒரு டேஷண்ட் இந்த ஸ்மால் ஸ்மால் பிரிட்ஸ் பிகாஸ் தி ஆட்டிடியூட் வில் மேட்ச் இட் வில் மேட்ச் ஸோ அதனால் வந்துட்டு இப்படி எடுப்பாங்க பட் எல்லா நாய் வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இட் ஆல் ஹேஸ் தி சேம் நேச்சர் லவிங் நேச்சர் ஆல் ஆஃப் தம் ஹாவ் தி சேம் லவிங் நேச்சர் இப்போ ஒரு ஃபுட்பாலர்கிட்ட வந்துட்டு ஒரு டாக் இருக்குதுன்னு சொல்லியாச்சுன்னா அவன் வீட்டில் கூட வந்துட்டு ஃபுட்பால் விளாடுவான் சின்ன பால் வச்சுக்கிட்டு மைசான் அவனும் ஃபுட்பால் விளாடும் வீட்லேயே வந்துட்டு அடிச்சுட்டு இருப்பான் இப்போ அவங்ககிட்ட இருக்கிற டாகை அதுவும் ஃபுட்பால் விளாடும் நீங்கள் பாலை கிக் பண்ணிங்கன்னா அந்த டாக் வந்துட்டு அந்த பாலை திரும்பிக்கு தான் கிக் பண்ணும் ரெண்டு பேரும் வந்துட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ தி ஆட்டிடியூட் வந்துட்டு வெல் மேட்ச் வீட்டில் வந்துட்டு மொரட்டுத்தனமாக வந்துட்டு ஒரு பிஹேவியரில் ஒரு ஆம்புலன்னு சொல்லியாச்சுன்னா அந்த டாக் வில் பி வயலண்டாக வில் பி வயலண்ட் ஸோ வி ஹாவ் டு இன்ட்ரடியூஸ் கம்பேஷன் டுவார்ட்ஸ் தி ஆனிமல் நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒரு ஆனிமலோடு வந்துட்டு நம்ம ரிலேட் பண்ணுறோன்னா பீஸ்ஃபுல்லாக நம்ம இன்னர் பீஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் வரணும் த கெமிஸ்ட்ரி ஷுட் மேட்ச் ஓகே இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் தனக்குத்தானே நிறையா வந்து கீரல்களோ இல்லை காயங்களோ ஏற்படுத்திக்கும்லாம் நிறைய ஆபத்துக்களை தனக்குத்தானே உண்டாக்கிக்கும் அதெல்லாம் வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம் இப்போ நம்ம ஒரு டாக் வந்து ஒவ்வொரு நேரத்தில் வந்து நாலு பக்கம் வந்துட்டு ஓடக்கூடிய ஒரு டாக் அது காம்பவுண்டில் வச்சுருக்கீங்கன்னா அந்த காம்பவுண்டை வந்துட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு ஓடும் அது வந்துட்டு ஒரு எலியை பார்த்ததுன்னா அந்த எலியை வந்துட்டு பிடிக்கிற வரைக்கும் விடாது இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடும் கூட இருக்கிற வந்துட்டு கார்டனில் இந்த ரோஜா பூச்செடி இந்த பாபுடு வயர் இங்கே ஆட்டோமேட்டிக்லி வந்துட்டு தேர் ஆர் சம் ஸ்க்ராச்சஸ் ஆகும் ஸோ அந்த ஸ்க்ராட்ச் ஆகும்போது வந்துட்டு இமீடியேட்டை வந்துட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போனீங்கன்னா இமீடியட்டாக அட்டன் பண்ணிடலாம் நம்ம சென்னை பெ பெப்பேரி வெட்டினரி காலேஜ் மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு அங்கே போயிட்டு டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தாச்சுன்னா உங்கள் டாகோடைய ஃபுல் மெடிக்கல் செக்கப் வந்துட்டு ஆகிடுது ஸோ இன்னைக்கு வாக்கிங்கில் ஆரம்பிச்சோம் கடைசியில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் முடிச்சிருக்கோம் டாக்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒரு ரீசன் தோணுது இப்போ உங்களுக்கு எனக்கு தெரியும் நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கேன்னா நீங்கள் என் கூட பழகிற விதம் நீங்கள் இருக்க வேலை உங்களோட சூழ்நிலை எதான் பார்த்து தான் வந்து நான் ஃப்ரெண்டாக இருப்பேன் இது மனித இயல்பு பட் அந்த டாக்ஸ்க்கு வந்து அது தேவையே இல்லை இல்லையா